அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் திருக்குறள் கதைகள் சொல்ல போகிறேன். குறள் என்னென்று கொன்றாருக்கு முழுந்தான் முழுவதே செய்நன்று கொன்ற பொருள். பொருள் இந்த குறள்லையா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சதுனாலும் அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனா மன்னிக்கப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க நம்மளுக்கு செஞ்ச நல்லதை மறக்கிறது இந்த மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல கபிலனுக்கு ஒரு விவசாயி இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஊர்ல பஞ்சம் வந்துருச்சான். எல்லா விவசாயிகளும் வேற வேற ஊருக்கெல்லாம் போறாங்களாம். சில விவசாயிகள் அந்த ஊரை விட்டு பிரிய முடியாமே மனசராமே அங்கே இருக்காங்க. அப்ப கபிலனும் அதுல ஒருத்தர். அப்ப வந்துட்டு ஒரு நாள் இவங்க ஒய்ஃப் இருந்துட்டு சொல்றாங்க, சரி இந்த ஊரை விட்டு நம்மளால பிரிய முடியாது, அதனால நீங்க இருக்கீங்க பரவாயில்ல, ஆனா நம்ம குழந்தைங்களாம் பசியில இருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது கபிலனும் சரிட்டு அடுத்த நாள்ல இருந்து வேலை தேடுறாராம். அப்படியே ஊர் ஊரா போகும்போது ஒரு கிணறு வருதான், அதுல இருந்து ஒரு சத்தம் வருதான். அது அப்ப வந்துட்டு கபிலன் நெட்டி பாக்குறாராம். பார்த்தா ஒரு புலி, ஒரு பாம்பு, ஒரு மனுஷன், ஒரு குரங்கு, மூணுமே நாலுமே கத்துறாங்க. கபிலன் எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு அவரு வந்துட்டு அவரோட வேலையை தேடி போறாங்க. அப்ப வந்துட்டு கபிலன் வந்துட்டு வேலை கிடைக்காதனால திரும்பி வர்றாங்க. வர வழியில அவங்க காப்பாத்தின குரங்கு இருந்துட்டு சொல்லுது. அவரு பசியில வர்றது அந்த குரங்கை பார்த்த உடனே பழத்தெல்லாம் பறிச்சு அவருக்கு தருது. அப்ப வந்துட்டு கபிலன் அந்த சாப்பிட மறுக்கிறாரு. திரும்பி அந்த குரங்கு சொல்லுது, இல்ல என் கிட்ட வாங்கி சாப்பிட்டு கூச்சப்படாதீங்க, ஏன்னா நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அந்த உதவிக்கு சின்ன பரிசுது அப்படின்ட்டு அந்த பழத்தெல்லாம் கொடுக்குது. கபிலனும் சாப்பிட்றாரு. அவருக்கு வந்துட்டு பசி தீருது. அப்படியே நடந்து போக வழியில அந்த புலி வருது. அந்த புலிக்கு வந்துட்டு கபிலனை பார்த்தோடனே கபிலன் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நான் வேட்டையாடினேன் ஒருத்தவங்கள, அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்த நகையெல்லாம் என் குகைக்குள்ள இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே கபிலனும் உள்ள போயிட்டு கொஞ்சமா எடுத்துக்கிறாரு. அவருக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அவரு வந்துட்டு கிளம்புறாரு. அப்படியே போகும்போது இவர் காப்பாத்தின மனுஷன் இருந்தாரா. அப்ப வந்துட்டு அவரும் நான் எனக்கு உதவி செய்ய, ஆனா அவருக்கு உதவி செய்வார்னு நினைச்சு போறாரா. ஆனா அவர்கிட்ட போய் அந்த தங்கத்தை காமிக்கிறாரு. ஆனா அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி இது ராஜாவோட பையன் இறந்தாருல அவரோட நகை மாதிரி இருக்கே, நம்ம இத ராஜா கிட்ட சொன்னோம்னா ராஜா இவரே ஜெயில அரெஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு கெட்ட புத்தியோட கபிலன் வந்துட்டு ராஜா கிட்ட போட்டு தர போறாரு. அந்த நகையை கொடுத்து விட்டு எடுத்துட்டு வர மாதிரி போறாரு. ஆனா வந்துட்டு அவரு கபிலனுக்கு அப்ப புரியல. ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம இளவரசனோட நகை வந்துட்டு இப்படி இவருதான் திருடினாரு, இவருதான் நம்ம இளவரசனை கொன்னாரு அப்படின்னோடனே ராஜா வந்துட்டு என்னன்னு வந்துட்டு ராஜா அவரோட சிப்பாயெல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு. கபிலன் வந்துட்டு ஜெயில போடுறாங்க. வந்துட்டு கபிலன் ஜெயில வந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்து யோசிச்சிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் காப்பாத்தினால அந்த பாம்பு ஞாபகம் வருது. அது சொல்லிட்டு போயிருக்கும், இந்த மாதிரி நான் வந்துட்டு நீங்க எப்ப நினைச்சாலும் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னும். அதே மாதிரி கபிலனும் அதை யோசிப்பாரு. அந்த பாம்பு ஃப்ரெண்ட்ல வந்து வந்துரும். அப்ப அந்த பாம்பு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னோடனே அந்த பாம்பு சொல்லும், இந்த மாதிரி ஒன்னும் இல்லை, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நான் சொல்றது கேளுங்க, ராணியோட காலை நான் கடிச்சிடுறேன், நீ யார் வந்து பார்த்தாலும் அது சரியாகாது, நீங்க போய் அதை நினைச்சிட்டு தொட்டா சரியாயிரும் அப்படின்னோடனே அவரும் அதே மாதிரி அந்த நைட்ல அந்த பாம்பு கடிச்சிட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. யாராலையும் எதுவும் முடியல. அந்த சிப்பாய்கிட்ட எல்லாம் சொல்றாரு. அவங்க போயிட்டு மினிஸ்டர்கிட்ட சொல்ல மினிஸ்டர் வந்து கேக்குறாங்க, मिनिस्टर कபிலன் கிட்ட கேட்டோனே मिनिस्टरலாம் ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜாவும் வர சொல்றாரு கபிலன் அந்த பாம்பை மனசார நரைச்சு ராணியோட காலை தொடுறாங்களாம் அவங்களுக்கு அந்த விஷம்லாம் இறங்கிடுதான் அப்ப ராஜா கேக்குறாரு உங்களுக்கு என்ன பரிசா வேணும் அப்படினு கேக்குறாரு கபிலன் எல்லா அவரை எப்படிலாம் போட்டு கொடுத்தவரை பத்தி சொன்னாரு நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு சொன்னோடனே ராஜா இவரை போட்டு கொடுத்தவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இவரை வெளியிட்டாரு அது கூட கொஞ்சம் பரிசு தராங்க இந்த கதை வழியா நான் என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு உதவி செஞ்ச ஒருத்தங்களை மறக்காம அவங்க உதவி செஞ்சதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அவங்க அவங்க ஏதாவது கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம உதவி செய்யணும் இங்க பேச வாய்ப்பு கொடுத்தா அனுப்பி